வணக்கம். வெற்றியடைவம். இன்னைக்கு நமது வெற்றியடைவம் யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய தலைப்பு 10th தமிழ் புத்தகம் இயல் 1 அன்னி மொழிய மற்றும் சொல்வளம். இந்த ரெண்டு தலைப்பின் கீழே 30-35 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நமக்கு வந்து ஒன் வேர்டு மாதிரி இருக்கும். இலக்கணங்களும் சில இலக்கணங்களும் உங்களுக்கு இதில் ஆட் ஆகும். இதே போல் 6th தமிழ் புத்தகம் இயல் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். நாளைக்கு 11th எத்திக்ஸ் புத்தகத்தில் யூனிட் 8 கவராகக்கூடிய ஏரியாக்கள் எல்லாமே சேர்த்து டெஸ்ட் இருக்குது. இந்த டெஸ்ட்டு வந்து ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்போவுமே தேவை. உங்களுடைய ஆதரவு மட்டுமே எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நமது வெற்றிடிவம் சேனலுடைய டெலகிராம் லிங்க் ப்ளஸ் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். முதல் கேள்வி: சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்று கூறியவர் யார்? சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்று கூறியவர் யார்? இதற்கான விடை பாருங்கள், கா சச்சிதானந்தன். சரிங்களா? ஸோ கா சச்சிதானந்தன் அவர்கள் தான் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்று கூறியிருப்பார். அடுத்ததாக 2வது கேள்வி. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி, உங்களுக்கு தேர்வில் வரலாம். 2வது கேள்வி: கனிச்சாறு என்ற நூலை எழுதியவர் யார்? கனிச்சாறு என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கான விடை பாவலேறு பெரும் சித்திரனார். சரிங்களா? ஸோ இந்த கனிச்சாறு என்ற நூல் வந்து எத்தனை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நம்ம 6th தமிழ் புத்தகத்தில் பார்த்துருந்தோம். 8 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக 3வது கேள்வி நம்ம போயிடலாம். நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்று கூறியவர் யார்? நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்று கூறியவர் யார்? நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்று கூறியவர் யார்? இதற்கான விடை மகாகவி பாரதியார். அடுத்ததாக 4வது கேள்வி: திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்? அல்லது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான விடை பாருங்கள், கால்டுவெல். சரிங்களா? ஸோ விடை கொடுக்கல. இதற்கான ஆன்சர் கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் கால்டுவெல். அடுத்ததாக 5வது கேள்வி: கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள் யார்? கல் போன்ற மனதையும் கற்குண்டாக்குபவள் யார்? ஸோ இதற்கான விடை தமிழ்தாய். ஸோ இந்த கேள்வி எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னே மொழிகே அந்த பாட்டுக்கு நம்ம சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள். அடுத்ததாக 6வது கேள்வி: அன்னை மொழியே கவிதை இடம்பெற்றுள்ள நூல் எது? அன்னை மொழியே என்ற கவிதை இடம்பெற்றுள்ள நூல் எது? அன்னை மொழியே என்ற கவிதை இடம்பெற்றுள்ள நூல் எது? ஸோ இதுதான் 6வது கேள்வி. இதற்கான விடை கணிச்சாறு. ஓகேங்களா? ஸோ இந்த கணிச்சாறு 8 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது, அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது 7வது கேள்வி: தென்னன் மகளை இதில் தென்னன் என்பதன் பொருள் என்ன? தென்னன் மகளை இதில் தென்னன் என்பதன் பொருள் என்ன? அல்லது இந்த தென்னன் என்பது யார் அப்படிங்கிறது தான் நமக்கு கேள்வி. சரிங்களா? ஸோ தென்னன் மகளை இதில் தென்னன் என்பதன் பொருள் என்ன? இதற்கான விடை பாண்டியர். ஸோ நம்ம பாண்டியர்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா தென்னர். ஸோ தெற்கில் வாழ்பவர்கள் என்பதனால தென்னர் என்று குறிப்பிடப்படுகிறது. தென்னன் மகளை இதில் தென்னன் என்பது பாண்டியர்களை குறிக்கிறது. ஸோ அப்போ மகள் என்பது யாரை குறிக்கும் அப்படிங்கிறத இன்னொரு கேள்வியில் நம்ம பார்க்கலாம். 8வது கேள்வி போகலாம்: துரைமாணிக்கம் தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்ப காரணமாக இருந்த இதழ் எது? சரிங்களா? ஸோ துரைமாணிக்கம் தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்ப காரணமாக இருந்த இதழ் எது? துரைமாணிக்கம் என்பது பாவலேறு பெரும் சித்திரனார் அவர்களுடைய இயற்பெயர் தான் துரைமாணிக்கம். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். அவருடைய துரைமாணிக்கம் தமிழ் உணர்வை பரப்ப காரணமாக இருந்த இதழ் எது அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஸோ இதற்கான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா, தென்மொழி. தென்மொழி, தமிழ் சிற்று, இதெல்லாம் பாவலேறு பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய இதழ்கள். இதில் தென்மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய இதழ் அவர் தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்ப காரணமாக இருந்த இதழாக கருதப்படுகிறது. அப்போ துரைமாணிக்கம் தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்ப காரணமாக இருந்த இதழ் தென்மொழி. 9வது கேள்வி போகலாம்: பாண்டிய மன்னனின் மகளாக குறிப்பிடப்படுவது யார்?
பாண்டிய மன்னனின் மகளாக குறிப்பிடப்படுவது யார்? ஸோ இதற்கான விடை பாருங்க, தமிழ் மொழி. இதுக்கு முன்னாடி தென்னன் மகளே, சரிங்களா? ஸோ தென்னன் மகளே அப்படின்ட்டு, அதில் தென்னன் என்பது யாரை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது பாண்டியர்கள் அப்படின்னு பார்த்தோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, பாண்டிய மன்னனின் மகளாக குறிப்பிடப்படுவது யார் அப்படின்னா தமிழ் மொழி. தென்னன் மகள் அப்போ பாண்டியரின் மகள், சரிங்களா? இந்த ஒரு கேள்வியிலேயே நமக்கு ரெண்டு கேள்விகள் வருது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது 10வது கேள்வி. நற்கணக்கே என்னும் தொடர் உணர்த்தும் நூல்களின் எண்ணிக்கை யாது? நற்கணக்கே என்னும் தொடர் உணர்த்தும் நூல்களின் எண்ணிக்கை யாது? இதுவும் நமக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் தான். ஸோ இதற்கான விடை பாருங்கள், விடை 18. நற்கணக்கே என்னும் நூல் எனும் தொடர் உணர்த்தும் நூல்களின் எண்ணிக்கை வந்து 18. இந்த 18 அப்படிங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 8 தொகையும் 10 பாட்டும். ஸோ 18 கேள்விகள், சாரி 18 நூல்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது இலக்கண குறிப்பு. அதில் முதல் வார்த்தை செந்தாமரை. செந்தாமரை இலக்கண குறிப்பு பண்பு தொகை. செந்தாமரை நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மை கூட்டல் தாமரை அப்படின்னு நம்ம பிரித்து எழுதுவோம், சரிங்களா? இதில் நமக்கு என்ன ஆகும், இந்த மை விகுதி கெட்டு போயிடும். மை விகுதி கெட்ட உடனே நமக்கு எப்படி இருக்கும், செம் கூட்டல் தாமரை அப்படின் இருக்கும். செம் கூட்டல் தாமரைன்னு இருக்கும்போது இன்னொரு விதி இதில் வருது. என்ன விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னின்ற மெய் கெடுதல். அதன்படி இந்த இம்மானது இம்மு வந்து இந்தாக திரிந்துவிடும். அப்போ திரிந்ததுன்னா செந்த் கூட்டல் தாமரைன்னு இருக்கும். இப்போ புணரும்போது இயல்பான புணர்ச்சி விதியின்படி செந்தாமரையாக நமக்கு புணர்ந்திருக்கும். நீங்கள் புணர்ச்சி விதின்னு ஒரு தனியாக ஒரு தலைப்பின் கீழே நம்ம வீடியோ பார்க்கலாம், நீங்கள் கேட்கும் பட்சத்தில். அதில் எப்படி வார்த்தைகள் ஒவ்வொன்று கொண்டு புணர்கிறது, எந்தெந்த விதிகள்லாம் பயன்படுகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இரண்டாவது வார்த்தை வாழ்த்துவமே. வாழ்த்துவமே இதனுடைய இலக்கண குறிப்பு தன்மை பன்மை வினைமுற்று. அடுத்ததாக இலக்கியமும் புகழுரையும் வெளிப்படையாக ஓம் அப்படிங்கக்கூடிய வார்த்தைகள் வந்தது. இலக்கியமும் புகழுரையும், ஸோ இதற்கான இலக்கண குறிப்பு எண்ணுமை. அடுத்ததாக 4வது வார்த்தை செந்தமிழே. அன்னை மொழியை ஒருத்தரை விழித்து நம்ம கூப்பிடுறதுனால இதனுடைய இலக்கண குறிப்பு விழித்தொடர், சரிங்களா? இலக்கண குறிப்பில் மொத்தம் நம்ம 4 வார்த்தைகள் பார்த்துருக்கோம். ஆல்ரெடி கேள்விகளில் 10 கேள்விகள் பார்த்துருக்கோம், 14 ஆச்சு. அடுத்ததாக 2வது சொல்வளம் அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்பின் கீழே நம்ம கேள்விகளை பார்க்கலாம். முதல் கேள்வி விழிகள் இழக்க நேரிட்டாலும் கூட தாய் தமிழினை இழக்கக்கூடாது என்று கூறியவர் யார்? இதற்கான விடை ரா இளங்குமரனார். 2வது கேள்வி திருவள்ளுவர் தவசாலை அமைந்துள்ள ஊர் எது? திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ள ஊர் எது? இதற்கான விடை திருச்சி, சரிங்களா? ஸோ இந்த தவச்சாலையை அமைத்தவர் யார் அப்படின்னு கூட ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்கும். 3வது கேள்வி மரம் மற்றும் செடியிலிருந்து பூ கீழே விழுந்த நிலையின் பெயர் என்ன? மரம் மற்றும் செடியிலிருந்து பூ கீழே விழுந்த நிலையின் பெயர் என்ன? தமிழில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்குது. அதில் மரம் செடியிலிருந்து பூ கீழே விழுகக்கூடிய நிலையின் பெயர் கூட என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதற்கான விடை பாருங்கள். ஸோ அதற்கான விடை வந்து வி, என்னது வி, ஓகேங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது 4வது கேள்வி சம்பாவில் மட்டும் எத்தனை வகை நெல்கள் உள்ளன? சம்பா வகை நெல் இருக்கு இல்லையா, அந்த சம்பா வகையில் கூட எத்தனை வகை நெல்கள் உள்ளன? சம்பாவில் மட்டும் டேஷ் வகை நெல்கள் உள்ளன. இதற்கான விடை பாருங்கள் 60 வகையான நெல்கள் இருக்கிறது. சம்பாவில் மட்டும் 60 வகை நெல்கள் உள்ளன. 5வது கேள்வி உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்தவர் யார்? உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்தவர் யார்? பாவனார், தேவநேய பாவனார். நீங்கள் பழைய தமிழ் புத்தகத்தில் 10th புத்தகத்தில் தேவநேய பாவனார் அவர்களை பற்றி படிச்சிருப்பீங்க. நம்ம பழைய தமிழ் புத்தகமும் ஒரு நாள் ரிவிஷன் விடலாம். அடுத்ததாக 6வது கேள்வி 1554 டேஷ் என்னும் நூல் முதன்முதலாக தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. 1554 டேஷ் எனும் நூல் முதன் முதலாக தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. 1554, சரிங்களா? ஸோ எந்த நூல் முதன் முதலாக தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது 1554? ஸோ இதற்கான விடை பாருங்கள் கார்டிலா. கார்டிலா எனும் நூல் 1554 தமிழில் முதன் முதலாக மொழிபெயர்க்கப்பட்டது. 7வது கேள்வி நாடும் மொழியும் நமதிரு
கண்கள் என்றவர் யார்? நாடும் மொழியும் நமது கண்கள் என்று கூறியவர் யார்? இதற்கான விடை நமக்கு தெரியும் இந்த கேள்வி. ஸோ இதற்கான விடை பாருங்கள், பாரதியார். எட்டாவது கேள்வி, உலகத்திலேயே முதன் முதலாக மொழிக்காக ஒரு உலக மாநாடு நடத்திய நாடு எது? உலகத்திலேயே முதன் முதலாக மொழிக்காக உலக மாநாடு நடத்திய நாடு எது? இதற்கான விடை மலேசியா. மலேசியாவில் தான் உலகத்திலேயே முதன் முதலாக மொழிக்காக உலக மாநாடு நடத்தியிருக்கிறார்கள். அடுத்ததாக ஒன்பதாவது கேள்வி, காய்ந்த குச்சி, காய்ந்த சிறுகிளை, இதற்கான விடை பாருங்கள் சுள்ளி. காய்ந்த குச்சி மற்றும் காய்ந்த சிறுகளை நம்ம எப்படி சொல்லுவோம்னா சுள்ளி அல்லது விறகு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம், சரிங்களா? அடுத்ததாக சோளம், கரும்பு, பனை இவற்றின் கொழுந்து எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? சோளம், கரும்பு, பனை இவற்றின் கொழுந்து எவ்வாறாக குறிப்பிடப்படுகிறது? இதற்கான விடை குருத்து, சரிங்களா? சோளம், கரும்பு, பனை மற்றும் இவற்றின் கொழுந்து குருத்து என்று குறிப்பிடப்படுகிறது. அடுத்ததாக இதில் ஒரு பொருள் தரும் பல சொல், அதில் இலக்கண குறிப்பு பார்த்தோம். இதில் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அதை பற்றி பார்க்க போகிறோம். அழகு அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு அணி, வனப்பு, பொலிவு, கவின் என்று பெயர், சரிங்களா? அப்போ ஒரு சொல் ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அடுத்ததாக அம்பு, இரண்டாவது வார்த்தை அம்பு, இதுக்கு கனை, சரம், பானம், வாளி அப்படிங்கக்கூடிய வார்த்தைகள், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அடுத்ததாக மூன்றாவது வார்த்தை அரசன் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன பெயர்களாக இருக்குன்னு பாருங்கள், கோ, வேந்தன், மன்னன், கொற்றவன், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இந்த வீடியோவில் நம்ம கிட்டத்தட்ட 30 கேள்விகள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு இயல் ஒன்றில் ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம முடிச்சிடலாம். வெல்வம் வெல்வம், வெற்றி அடைவோம். நன்றி.